வன்னியர் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிஞர் புதுகைராஸ் பேசுகிறேன். மாற்றந்தரும் மாங்கனி சின்னம் இந்த பாட்டு வன்னியர் மீடியாவில் இப்போ வருகின்ற 2021 ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. நமது மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களின் நல்லாசியுடன், நமது வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி ஐயா அவர்களின் பார்வையில், அவர்களுடைய முன்னிலையில் இந்த பாட்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. மாற்றந்தரும் மாங்கனி சின்னம் 2021 கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள, அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த மாற்றந்தரும் மாங்கனி சின்னம் இந்த பாடல் அனைவருக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. இந்த பாட்டை வந்து ஒரு கவிஞர் எழுதியிருந்தாலே நல்லா ரசித்து கேட்கலாம். ஆனால் இந்த பாட்டை வந்து ரெண்டு கவிஞர்கள் எழுதியிருக்கிறோம். நான் கவிஞர் புதுகை ராசு ஆகிய நானும், மேலியன் பார்த்திபன் அவர்கள் முதல் முதலாக இந்த பாடலின் வாயிலாக கவிஞராக உருவாகிறார். கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு சினிமா உலகில், திரைத்துறையில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அனைவரும் இந்த மாற்றந்தரும் மாங்கனி சின்னம் இந்த பாடல் அனைவரும் விரும்பி எல்லாரும் எல்லா நண்பர்களும் ரசித்து கேட்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பாட்டு வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. நமது வன்னியர் சங்க தலைவர் அவர்களின் முன்னிலையில் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களின் வீர வணக்கத்துடன், நமது மருத்துவர் ஐயாவின் அவர்களின் நல்லாசியுடன், நமது அன்புமணி ராமதாஸ் சின்னையா அவர்களின் நல்லாசியுடன் கண்டிப்பாக மாற்றம் தரும். கண்டிப்பாக 2021 நம்மளுக்கு ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்ற நம்பிக்கை. இடஒதுக்கீடு போராட்டம் எல்லாமே இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கிறோம். நம்மளுடைய குறைகள் என்ன, நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்து போராடியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதுக்காக தாய்க்குலங்கள் அனைவரும், அதாவது இது வந்து ஒரு ஜாதி கட்சி கிடையாது, இது வந்து ஒரு பொதுவான கட்சி. இந்த கட்சி வந்து என்ன சாதனை செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இந்த பாட்டை கேட்டால் என்ன செஞ்சிருக்குங்கிறது யாரும் கேட்க முடியாத அளவுக்கு அந்த சாதனையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் இசையில் கலக்கல் மன்னன் இடி முழக்கத்துடன் இசை நாயகன் நமது அண்ணன் கருமாரிக்கரண அண்ணன், எங்க குலசாமி பாட்டுக்கு குரலுக்கு சொந்தக்காரர் அவர். நான் எழுதிய எங்க குலசாமி பாட்டு கிட்டத்தட்ட 21 லட்சம் வியூஸ் வாங்கியிருக்கு. அந்த பாட்டு குரலுக்கு சொந்தக்காரர் நமது அண்ணன் கருமாரிக்கரண அண்ணன் இடி இசையில் நமது அண்ணன் கருமாரிக்கரண அண்ணனும் நானும் இணைந்து சேர்ந்து பாடியிருக்கிறோம் பாட்டு. இதை தயாரிக்கிறது நமது கூரனூர் விழுப்புரம் மணிகண்ட அண்ணன் இந்த பாட்டை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த பாட்டு வந்து வன்னியர் மீடியாவில் ஜனவரி மாதம் 2021 ஒரு மாற்றத்துடன் ரிலீஸ் ஆக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஒரு நன்றிகளை அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.